ஹே ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் லைஃப் ஆஃப் சரத். இன்னைக்கு எதுக்குடா வந்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம 400 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஸ்பெஷலாக எந்த வீடியோவுமே போடல. புதன்கிழமை வந்து ஒரு க்வெஸ்சன் ஆன்சர் செக்ஷன் வீடியோ போடலான்னு நினச்சேன். உங்களோட க்வெஸ்சன்ஸை கேளுங்கன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னையும் வச்சு ஒரு 2-3 பேர் கேட்டிருக்கீங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராம்லேயும் ஒரு 2-3 டைம் ஸ்டோரிஸ் போட்டதுலேயும் மொத்தமாக ஒரு 4 பேர் தான். சரி, நம்மளையும் வச்சு கேட்டிருக்காங்களே, அவங்களுக்காகவா இந்த வீடியோவை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு போய் பாருங்கள். எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், நான் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லெட்ஸ் கெட் இன் டு டுடேஸ் வீடியோ. ஸோ கைஸ், ஃபஸ்ட் வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்த க்வெஸ்சன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் வந்து ரகு டிஎஸ்பின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஒன் டே யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல் 100%. தேங்க்யூ ப்ரோ, உங்களுக்கு ரொம்பவுமே தேங்க்ஸ். ஏன்னா நம்மளோட ப்ராங்க் வீடியோவை கூட ஸ்டோரியெலாம் அவரோட ஸ்டோரியெலாம் ஷேர் பண்ணியிருந்தாரு. அரௌண்ட் ஒரு 5K சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காரு. எவ்வளோ கே சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறது மேட்டர் இல்லை, நம்மளையும் மதித்து நம்மளை ஷேர் பண்ணுறாரு அப்படிங்கிறதே நம்மளுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்கிற விஷயம்தான். ஸோ தேங்க்ஸ் எல்லா ட்ரகுனா, கன்ஃபார்ம் ஐ வில் பி சக்ஸஸ்ஃபுல். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகிறேன். நெக்ஸ்ட் வந்து மசில் பாய் 25 வந்து ஃபன்னி சேலஞ்சஸ் வீடியோ நம்ம சேனலில் எப்போ அப்படின்னு கேட்டிருக்காரு. ஃபன்னி சேலஞ்ச் வீடியோஸ் தானே போடலாம், இப்போ ஃப்யூச்சரில் போடலாம். என்ன மாதிரி வீடியோ வேணும்னு கேட்டிங்கன்னா கூட அதவே நான் போட்டுறேன் உங்களுக்காக டெடிகேட் பண்ணி. ஒரே நிமிஷம் இருங்க, இப்போ அடுத்த க்வெஸ்சன்ஸை பார்க்கலாம். அடுத்ததா ரிஷின்னு ஒருத்தன் கேட்டிருக்கேன், என் ஃப்ரெண்டு, நத்திங் டு சே, சிரிக்கிற எமோஜி போட்டிருக்கிறான். அவன் வந்து சும்மா நான் கலாய்கிறதுக்காக தான் போட்டிருக்கான். ஸோ லெட்ஸ் கீப் திஸ் க்வெஸ்சன். அடுத்ததாக மோகன் ஒரு ப்ரோ கேட்டிருக்காரு, வாட் இஸ் யுவர் எய்ம் இன் லைஃப். என்னோட ஆம்பிஷன் வந்து ஐஏஎஸ். இது இப்போ அப்போன்னு இல்லை, யூகேஜிலேருந்தே இதுதான் என்னோடய ஆம்பிஷன். நான் என்ன யூடியூப் சேனல் வச்சு வீடியோ போட்டாலும் இது வந்து நான் சும்மா ஹாபிக்காக பிடிச்சி பண்ணுறேன். என்னோடய ப்ரொஃபஷன் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் தான். அடுத்ததாக அவரே தான் கேட்டிருக்காரு, என்னடா பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து ஸ்டோரிக்கு வந்து அந்த க்வெஸ்சன்ஸ் போடுறதுக்கு ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தேன், நினைக்கிறேன் யூகேஜி அப்போ எடுத்த ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோக்கு தான் கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அது வந்து 9 வருஷத்துக்கு மாதிரி எடுத்துருக்கு. அடுத்ததாக நம்ம யூடியூப்பில் வந்த க்வெஸ்சன்ஸை பார்க்கலாம். ஜேகே ரோஹித்னு ஒரு ப்ரோ கேட்டிருக்காரு, நீ போட்டதுலையே உருப்படியான வீடியோ ஒரு வீடியோ எதுன்னு சொல்லு ப்ரோ. இந்த க்வெஸ்சன் எனக்கு பிடிச்சிருக்கு ப்ரோ. நான் போட்ட யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்னு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது, பட் வியூஸ் அதிகமாக போனதில்லை. நான் போட்டதுலேயே வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோனா கிராஃப்ட் வீடியோஸ் தான், முடிஞ்சால் அதையுமே போய் பாருங்கள். அடுத்ததாக பிளாக் அண்ட் ஒயிட்ரின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, பிக் ஃபேன் ப்ரோன்னு. ப்ரோ உங்களை எனக்கு தெரியும் ப்ரோ, நீங்கள் கலாய்க்கிறீனும் எனக்கு புரியுது ப்ரோ. அடுத்ததாக அதே பிளாக் அண்ட் ஒயிட் இப்போ தான் கேட்டிருக்காரு, மை சேனல் வேணுமா? கொடுத்தீங்கன்னா சந்தோஷம் தான் ப்ரோ, நான் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன், அதையும் நான் வச்சுக்கிறேன். அடுத்ததாக கோகுல் ஜிகே ஒருத்தர் அந்த ஒரு ஃபயர் எமோஜி மாதிரி போட்டு சூப்பர்னு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். கோகுல் ஜிகே ப்ரோக்கு பெரிய தேங்க்ஸ். ஸோ எனக்கு வந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாமே இவ்வளோதான். அந்த க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சரும் பண்ணி முடிச்சிட்டேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே போய் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்கும். நல்லதோ கெட்டதோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன். மறக்காமல் நீங்கள் நம்ம லைஃப் ஆஃப் சரத் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணணுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பட்டனில் ஆல் கொடுத்துருங்க. கூடிய சீக்கிரம் ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் சரத் சைனிங் ஆஃப். டாடா, பாய் பாய்.